ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிட்ச் ரிப்போர்ட்ல இருந்து போவோம். பிட்ச் ரிப்போர்ட்னு பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ்ல இருக்க ரெண்டு கிரவுண்டோட அதே ஃபாஸ்ட் பாலிங் கண்டிஷன். ஒரே ஒரு சேஞ்ச் என்ன இருக்குன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் லைட் அசிஸ்ட் ஆகும். போன ரெண்டு மேட்சோட இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் அசிஸ்ட் ஆகும். ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் போகும்போது தேர்ட் இன்னிங்ஸ் அந்த பிச் மாறிட்டே இருக்கும். கொஞ்சம் கிராக்ஸ் உள்ள ஆகும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் போகும்போது. கைஸ் ரபாடா போடும் போது, ஒரு ஷமி போடும் போது, இந்த பும்ரா அந்த இவங்க மாதிரி ஸ்பேசஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக போட முடியும். 140 அப்போ போடும்போது நல்லா கிராக் குத்தி நல்லா கிராக் ஆக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸை. அதனால கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் அசிஸ்ட் ஆகும் செகண்ட் இன்னிங்ஸ். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஒரு லஞ்சுக்கு அப்புறமே அசிஸ்ட் ஆனால் கூட அசிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எனக்கு அடுத்த வெதர் ரிப்போர்ட் படி என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வானம் மூட்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் முக்கியமாக பார்த்தோம், வானம் மூட்டமாக இருக்கும். அடுத்து நம்ம டாஸ் ரிப்போர்ட்டில் போவோம். டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் போயிடணும். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட்டு செகண்ட் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆடினதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், செகண்ட் ஆடும் ஒன்றும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்தியா அதை தான் பண்ணிருக்காங்க. ஆனால் போன மேட்ச் நம்மளால் சரியாக பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கே தெரியும். போன மேட்ச் நம்ம பவுலிங் பெருசாக போட்டால் கூட பேட்ஸ்மென்ஸ் பெருசாக பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேட்ஸ்மேன் மேலே நிறைய குறை இருக்குது, பேட்ஸ்மேன் சேஞ்ச் ஆகணும். ஆனால் அஜிங்கே ரஹானே புஜாரா ஃபார்முக்கு வந்திருக்காங்க, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். அடுத்து பிளேயிங் 11 உள்ளே வெளியேக்குள்ளே போவோம். உள்ளே வெளியே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறோம், விராட் கோலி சொல்லிருக்காரு. இப்போ வரைக்கும் சிராஜ் வந்து கான்ஃபரன்ஸில் சொல்லிருக்காரு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்னென்னா சிராஜ் இப்போ வரைக்கும் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு ரெடி ஆகலை. அப்போயே நம்மளுக்கு ஒரு சிக்னல் கிடச்சிருச்சு, சிராஜ் தேர்ட் டெஸ்ட் ஆட மாட்டார். ஒரு நல்ல பவுலர், அவருக்கு ஒரு காயம் கொஞ்சம் அது பெரிய காயமாக ஆகக்கூடாது, ரெஸ்ட் கொடுக்கலாம். அதுக்கு இஷாந்த் சர்மாவா இல்லை உமேஷ் யாதவா, என்னோட இது வரி உமேஷ் யாதவ் தாங்க. இஷாந்த் சர்மா பெருசாக எஃபெக்டிவாக இருப்பார், எஃபெக்டிவாக இருப்பார் அந்த ஸ்விங்லாம். ஆனால் எனக்கு உமேஷ் யாதவ் நல்லா அடித்து போடக்கூடிய பவுலர், உமேஷ் யாதவ் அந்த ஆர்ம்ஸில் போட்டு நல்லா அடித்து குத்தி ஏற்றக்கூடிய பவுலர், அதனால நான் அவரை எடுப்பேங்க உமேஷ் யாதவை. அடுத்து வேறு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. அன்பன் விகாரி உள்ள வெளியே போயிட்டு விராட் கோலி உள்ள வருவார், அவ்வளோதான் மெயின் சேஞ்சஸ். ஏன்னா விராட் கோலி கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டார் என்னென்னா புஜாரா மெயின் பர்பஸ், அவங்க ரொம்ப காலமாக ஆட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கவே கூடாது, யார் நல்லா இருக்கணும் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நீங்கள் உருவாக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் அ பிளேயர் ஒரு யங்ஸ்டர் வராரு, அவருக்கு வந்தோடனே இது மாதிரி குத்துட்டு நல்லா ஆனாலும் ஒன்று வெளியே தூக்கிடுவோம். ஒரு மெயின் பிளேயர் வந்தோடனே அப்போ எப்படி அவர் ஒரு கேமே ஆட முடியாது, ப்ரெஷர்லேயே இருக்கும். 100 அடித்தாலும் என்னை வெளியே தூக்கிடுவீங்க, 100 அடிகளைனாலும் தூக்குவீங்க, என்ன தான் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும் அவருக்கு எஸ்பெஷலியாக. அதுதான் இதுதாங்க இப்போ பெரிய பிரச்சனை இருக்குது. நல்லா ஆடுற பிளேயர்ஸ்க்கும் பெருசு சான்ஸ் கிடைக்க மாட்டிருக்கு. ஏன்னா சீனியர் ப்ரியாரிட்டி சொல்லிட்டு சான்சஸ் கிடைக்க மாட்டிருக்கு. ஒரு ஸ்ரேயா சாயர் 100 அடித்தார், அதுக்கப்புறமே அவர் ஆளே காணும், எங்கே போனாருன்னு காணும். ஸ்டொமக் பெயின் சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அனுமன் விகாரி இந்த மேட்ச்சை தூக்கிடுவாங்க, கேட்டால் சீனியர் ப்ரியாரிட்டி அது இதுன்னு சொல்லி தூக்கிடுவாங்க. எதுக்கு சீனியர் யார் நல்லா ஆறாங்க வச்சுக்கோங்க அவங்கள. இப்போ ரெண்டு பேர் அஜிங்கே ரஹானேக்கும் புஜாராக்கும் ஒரு இது ஃபைட் வைங்க, யார் அதில் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுறாங்க அவங்கள எடுத்துக்கோங்க டீமுக்குள்ளே. அதுமாதிரி ஸ்ரேயா சாயருக்கும் அனுமன் விகாரிக்கும் சான்ஸ் கொடுங்க, அதில் யார் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க அவங்கள வச்சுக்கோங்க. அப்படியே அந்த மற்ற ரெண்டு பேரும் பேக்கப்பாக வச்சுக்கோங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரேடியாக சீனியர் பிரியாட்டினா போகலாம் இல்லைன்னா கூட நீங்கள் அவரை வச்சுட்டே இருப்பீங்க தானே அர்த்தம், அது ரொம்ப தப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணணும் இந்தியன் டீம். ரொம்ப அடுத்து நம்ம இப்போ வந்து அடுத்து சவால்கள் என்னென்ன சவால்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து விராட் கோலி வெர்சஸ் ரபாடா. அந்த ரபாடாங்க வந்துட்டாருங்க போன மேட்சே ஃபார்முக்கு, வெறி கொண்டு போடுறாருங்க எல்லா மூஞ்சி ஏற்றுறாரு, ஒரு பால் கையை உடைக்கிறவாரு, எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஸ்விங் ஆகுது ஏதாவது சினிமாவில் வர டைலாக் மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடும். ஒரு பால் பார்த்தா உஸ்கு உஸ்குன்னு உள்ளே போதுங்க, என்ன பண்ணுறது அந்த பால்லாம், விடவும் முடியாது ஆடவும் முடியாது, அந்த மாதிரி பால் போட்டுட்ருக்க. ஆனால் எஜர் படக்குன்னு பெறும் பின்னாடி, இல்லைன்னா போல்ட் ஆகிட்டு பேட்ஸ்மேன் வெளியே போயிடணும். அந்த மாதிரி ஃபார்மில் இருக்காருங்க, பெரிய ஃபார்மில் இருக்கார், அதுதான் சொல்லி அவனுங்க. பெரிய கான்டெஸ்டாக இருக்கும் கைசர் ரபாடா வர்சஸ் விராட் கோலி. அதுக்கப்புறம் ஒன்னொரு இது என்னென்னா மார்க்கோ ஜேசன் வர்சஸ் மார்க்கோ ஜேசன் வர்சஸ் மயங்க் அகர்வால்ங்க, அதுதாங்க பெரிய பெரிய கான்டெஸ்ட்டுங்க. ஒரு லெஃப்டாக
மார்க்கோ ஜெசஸ் நிறைய வாட்டி மயங்க அகர்வால் எடுத்திருக்காரு, நிறைய வாட்டிலாம் இப்போ எடுத்திருக்காரு மயங்க அகர்வால். கொஞ்சம் மயங்க அகர்வால் மார்க்கோ ஜெசன் கிட்ட தடவிட்டு இருக்காருங்க, அதுதாங்க மெயினாக சொல்லி ஆகணும். மார்க்கோ ஜெசஸ் செம்ம யங்ஸ்டருங்க, அதோடு சொல்லி போனால். அடுத்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட உள்ளே வெளியே பிளேயிங் லெவன் ஒன்று பார்ப்போம். அவங்க பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸே இருக்காது. சேஞ்சஸ் எதாவது பண்ணோன்னா வேணால் கேஷவ் மகராஜ் தூக்கிட்டு ஒன்று ஒரு ஃபாஸ்ட் போலர் மல்டர் இல்லை வேறு ஏதாவது ஃபாஸ்ட் போலர் எடுத்து வரலாம் எனக்கு தெரிஞ்சு, இல்லை ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டிங்க்கு வேணும்னு எடுத்து வரலாம். ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் பேட்டிங்கு வேணும்னு எடுத்து வரலாம். நம்ம மகாராஜா பேட்டிங் வேறு வேணா இல்லை, அவங்க அப்படியே போனால் வின்னிங் சைட் தான் மோஸ்ட்டாக போவாங்க. அதனால் நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்ககிட்டருந்து. அடுத்து ஒன்னொரு சவால்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லுங்கி நிகிடி, லுங்கி நிகிடி வெர்சஸ் கேஎல் ராகுல்ங்க. நல்ல லைன் செட்டப் பண்ணுறாரு கேஎல் ராகுலுக்கு, நல்லா ஸ்விங் ஆகுது, அந்த ஹைட்டை வச்சு திடீர்னு ஒரு பவுன்ஸை ஷார்ட் பால் போட்டுடுறாரு, தள்ளிட்டு இருக்காரு. அதுதான் இந்த மேட்ச்சில் யார் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி 100 அடிப்பார் நான் நினைக்கிறேன் இந்த மேட்ச் சரியான நெட்ஸில் ஆடுறாரு வேறு. அதை நான் ஒன்றும் அப்டேட் கொடுக்க விருப்பிறேன். விராட் கோலி திருப்பி பண்ணிட்டார், நெட்ஸில் நல்லா ஆடிட்டுருக்கார். அதோட வீடியோ பிசிசிஐ ட்விட்டரில் விட்டுருந்தாங்க ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் விராட் கோலி மெயினாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்தியன் பேட்ஸ்மேன்கிட்டேருந்து ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ஸ்கோர் வந்து இந்தியா பேட்டிங் ஆடினாங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு இந்த பிச்சில் ஒரு 250 260 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 300 300லாம் அடித்தாங்கன்னா பெரிய விஷயங்க, ரொம்ப பவுலிங் கண்டிஷன் இந்த பிச்சு. அப்படி சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அடித்தாங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா ஒரு 270 அதுமாரி ஒரு ஸ்கோர் எட்டுவாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்ச, ஏன்னா எல்கர் ஃபார்மில் இருக்கார், பவும்பா ஃபார்மில் இருக்கார், அவங்க மெயின் ஃபார்ம்ஸ் வந்துட்டாங்க கெவின் பீட்டர்சன், இந்தமாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க கெவின் பீட்டர்சன், அந்தமாதிரி பிளேயர்ஸ்லாம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க, சரியான ஃபார்மில் இருக்காங்க அவங்க பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் எல்லோரும். அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று என்ன பார்க்கணுன்னா ஓல் த ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் யாருக்கு வின்னிங் ப்ரியாரிட்டி யாருக்கு நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் 50-50 கொடுக்கலாம், ஒரு வின் ஒரு வின், கான்ஃபிடென்ஸ் ரெண்டு பேருக்கும் அதேமாதிரி தான் இருக்கும். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் எஸ்தவாக இருக்கும் அவங்க கண்டிஷன்னால். இந்தியா பெருசாக அதில் ஜெயிச்சதே கிடையாது இந்த கிரவுண்டில் அதோட வரலாறு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள்கிட்ட இந்த வீடியோ பிடிச்சது நான் உங்கள் டீச்சர் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ்.